பத்தாண்டு பசுமை திட்டம் பலகோடி பனை திட்டம் என்று நாங்கள் அதை முன்னெடுத்து வர்றோம். அதை எங்களுடைய சுற்றுச்சூழல் பாசறை பிள்ளைகள் வந்து வனம் செய்வோம் என்ற முயற்சியில் நாடெங்களும் நாங்கள் மரங்களை நட்டு வளர்த்து வர்றோம். அதில் இன்றைக்கி இந்த பலகோடி பனை திட்டத்தில் இன்று ஒரு நாளில் மட்டும் 10 லட்சம் பனை விதைகளை நிலமெங்கும் விதைப்பது என்று முடிவெடுத்து தமிழ்நாடெங்கும் அதை பனை விதைகளை தூவி வருகிறோம். அது இன்றைக்கி இங்கே வந்து இந்த பள்ளிக்கரணை ஏரியில் இந்த பனை விதை தூவுற நிகழ்வில் நான் பங்கேற்று தொடங்கி வச்சுருக்கேன். நாடெங்களும் இன்றைக்கி பல இடங்களில் இந்த இதை நட்டு வர்றோம். பனைங்கிறது நம் பண்பாட்டோடு இணைந்த ஒன்று, அது வெறும் மரமாக பார்த்துட முடியாது. தமிழர்களுடைய தேசிய மரமாக இருக்குது. தன் உடலில் எல்லா பாகங்களும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிற ஒரு மரமாக பனை இருக்கிறது. ஒரு வறண்ட நில பயிரது. அது மண் அரிப்பை தடுக்கிற, நிலத்தடி நீரை உறிஞ்சு கொண்டு வைத்து நீரை நிலத்தை வளப்படுத்துகிற ஒரு மரமாக இருக்குது. அதனால் அதன் அருமை தெரியாமதே மக்கள் 50 ஆண்டுகால 100 ஆண்டுகால பனையை வந்து வெறும் 50 ரூபா 100 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிற பேரவலம் நிகழ்ந்து கொண்டிருக்குது. அதில் செங்கல் காலவாய்க்கு வெட்டி ஏற்றி கொண்டு போவது அந்த துயரம் நிகழ்ந்து கொண்டிருக்குது. அந்த பனை குறித்த பார்வையும் அது குறித்த விழிப்புணர்வும் புரிதலும் வரணுங்கிறது தான் இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவே எங்கள் பலகோடி பனை திட்டம். அந்த பணி தொடர்ந்து அதிகாரத்திற்கு வந்து தான் செய்யணுங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம செய்யணுங்கிறதுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். சந்திராயன் 2 விண்கலம் வந்து நிலவை தொட்டுவிடும் எண்ணிய நிலையில் வந்து அதற்கும் லேண்டர் கருவிக்கும் தரைக்குமான தரை கட்டுப்பாட்டு மையத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த முயற்சி ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இது தோல்வியாக பார்க்கக்கூடாது, இது முயற்சியே வெற்றி தானே. நீங்கள் இது வந்து முயன்று பார்க்காம தோற்றா தான் அது தோல்வி. ஒரு முயற்சி, இந்த முறை என்னென்ன எந்தெந்த இடத்துல தவறு நிகழ்ந்திருக்குன்னு சரி செய்தால் அடுத்த தடவை அந்த முயற்சியில் வெற்றி அடைவார்கள். அந்த வலிமை, அந்த ஆற்றல் வந்து நம்ம ஆளுகளுக்கு உண்டு, குறிப்பாக தமிழர்களுக்கு உண்டு. வென்று காட்டுவாங்க நம்ம ஆளுங்க. அது பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு தான், அது பாராட்டக்கூடிய ஒன்று. அந்த நிகழ்வில் பிரதமர் மோடி கலந்துக்கிட்டாரு. அவர் கூட வந்து நம்மளோட விஞ்ஞானியை வந்து தேற்ற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரானவர் மோடின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, தமிழருக்கு ஆதரவானவர் தான் மோடின்ற மாதிரி ஹெச்ராஜா ட்விட் பண்ணி போட்டிருந்தாரு. அந்த கருத்தை அது எப்படி, அது அவர் முயற்சி செய்தோம் அந்த இடத்துல தவறு நிகழ்ந்துருச்சேங்கிறது ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி கலங்குறாரு. அதில் ஆறுதல் சொல்கிறதே தமிழர்களுக்கு ஆறுதல்னு எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது? இது ஒரு எல்லா பெரிய பெரியவங்களாம் சொல்கிறாங்க பாருங்கள், பொருளாதார வீழ்ச்சியை அதை பற்றி பேசவே பேசாமல் இது ஒரு திசை திருப்ப முயற்சியாக தான். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை விண்கலம் பறந்துருக்கு, அப்போலாம் பிரதமர் வல்லையே. இந்த தடவை வந்து இருந்து எல்லாருடைய கவனத்தை அதன் பக்கம் திருப்பி அதை பற்றியே பேசுவீங்க. இப்போ நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்கள, அதுதான் அவங்களுடைய வேலை திட்டம். முயற்சி பாராட்டுக்குரியது, அதோடு விட்டுருவோம். தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரா இல்லைங்கிறதெல்லாம் அது அப்புறம், அது வேறு விவாதம். சார், எம்பி ஓபி ரவீந்திரநாத் வந்து சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்துக்கிட்டாரு. அதில் வந்து நாம் அனைவரும் இந்துக்களாக ஒன்றிணையணும்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்துன்ற உணர்வு வந்து எல்லாரும் பெறணும்னு சொல்லியிருக்காரு. வரலாறு தெரியாத ஒரு சின்ன பிள்ளை அது ஆர்வ கோளாறில் பேசிட்டு இருக்கிறார். அது அவரை மன்னிச்சு விட்டுருவோம், அவருக்கு ஒன்றும் தெரியல. சேர சோழ பாண்டியர்லாம் சேருவார், மரவர், கல்லருன்னு பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அவ்வளோதான் அவருடைய வரலாற்று அறிவு. அவர்கிட்ட போய் என்ன பேச சொல்கிறீங்க? இல்லை, தொடர்ந்து நீங்கள் தமிழராக ஒன்றிணைன்ற ஒரு கருத்தை முன் வச்சு நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. நீங்கள் தமிழராக ஒன்றிணைன்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு இனவெறியை பேசுங்கன்னு சொல்கிறதும் இப்போது மௌனமாக இருக்கிறதும் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை காமிக்குது? இல்லை, அவங்க வந்து இப்போ எங்கே சுற்றியும் நம்ம பேசுகிறதுக்கு தான் வர முடியும். இந்த நேரம் ஒரு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு ஒரு வென்று போயிருக்கிறாங்க. 5 ஆண்டு காலம் வலிமையான அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு வேலை இப்படிலாம் பேசுனா அதான மந்திரி பதவியில் ஏதாவது ஒரு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு நினச்சி கூட பேசலாம். அது அந்த பேச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, அது ஒரு பொருட்டு இல்லை. நாங்கள் வலிமையான அடித்தளத்தை கட்டி மொழியின அடிப்படையில் ஒரு தேசிய இனத்திற்கான பேரின அரசியலை நாங்கள் கட்டி எழுப்புகிறோம். எங்கே சுற்றி நீங்கள் இங்கே தான் வந்தாகணும். தொடர்ந்து பல ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து ரிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேர் அந்த அளவுக்கு வந்து கட்டமைப்பு இருக்குது, நிர்வாகத்தில் தலையீடு இருக்குது, குறுக்கீடு இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கூட மன்மோகன் சிங் ஐயா பேசியிருக்காரு பாருங்க நேற்று, என்ன தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தேர்தல் ஆணையம், சிபிஐ, நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இதெல்லாம் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்றது நம்ம நினச்சிருக்கோம். அது நாட்டை ஆளுகருடைய 5 விரல்களாக மாறி நிற்கிது. அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் நினைக்கிறது தான் நீதிமன்றம் பேசும், நான் நினைக்கிறது தான் வருமான வரித்துறை செய்யும், நான் நினைக்கிறது தான் சிபிஐ செய்யும்னா அது தன்னாட்சி அமைப்பு இருக்க முடியாது. அது மோசமான ஒரு முன் உதாரணமாக போயிடும்.
அப்போ அதனால தான் அதுக்குள்ளே இருந்து வேலை செய்ய முடியாமல் இதை விட்டுட்டு வெளியில் போய் சுதந்திரமாக மக்களுக்கு சேவை செய்ய இப்போ நாங்கள் செய்கிறோம்ல அதுபோல் செய்கிறது அது அது மாதிரி வரும். இப்போ ஐயா சகாயம் அவர்கள் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் மனநிறைவுக்கு ஒரு வெளியில் வந்து மக்கள் பாதை மக்கள் மருந்தகம்னு வச்சு வேலை செஞ்சுட்ருக்காருல அது மாதிரி செஞ்சிருவோன்னு வந்து வர்றது தான் இதெல்லாம். இப்போ தமிழிசை ஆளுநராக பொறுப்பேற்றிருக்க போகிறாங்க தெலுங்கானாவில், தமிழர்களுக்கு மற்ற மாநிலங்களில் உரிமையெல்லாம் தரப்படுமா நீங்கள் பல கேள்வி முன் வச்சுருக்கீங்க, அதற்கு பதில் தான் இது இது உரிமை இது உரிமையா அது இது இது உரிமையா அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் ஆக்குவாங்களா? உரிமைன்னு சொல்லாதீங்க, இது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இது, உட்காந்து ஒரு இடத்துல இருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடணும். இது ஒரு அதிகாரம் பேசிட்டு இருக்கிறீங்க, இது ஒரு அங்கீகாரம் பேசிட்டு இருக்கிறீங்க. கட்சியில் வேறு தலைவர் போடணும், அந்த நேரத்தில் பிரச்சனை வரக்கூடாது. அவங்கள தூக்கி தெலுங்கானாவில் ஒரு ஆளுநராக போட்டு விடுவோம், ஒன்றுத்துக்கு ஒரு பதவியில் உட்கார வச்சு விடுவோம் தான். ஆனாலும் ஒரு தமிழ் மகளுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குங்கிறத மகிழ்ச்சி அவ்வளோ தான். இதில் வந்து அங்கீகாரம் கிடச்சிருது போயிடுது அதெல்லாம் சும்மா சும்மா அதுக்காக பேசிட்டு கூடாது. அது செயல்பாட்டின் மூலம் நீக்கட்டும், வரவேற்போம். எதையாவது ஒன்று நீக்கட்டும். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு, அது தமிழ் நாம் தமிழர் நிலைப்பாடு என்ன சார்? இது ஒரு சாபக்கேடு. இப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்திட்ட இப்படி அமைச்சர்கள்ட்ட சிக்கிக்கொண்டது தமிழக மக்களும் தமிழ்நாடும். அது வழி இல்லை, இதெல்லாம் களைஞ்சி வரணுது. இவங்க சொல்கிறாங்க யார் வேணாலும் வந்து இங்கே குடும்பத்தை காட்டி பெற்றுக்கிறலாம், நியாய விலை கடையில் ரேஷன் பெற்றுக்கலாங்கிற அந்த உரிமை எங்களுக்கு பிற மாநிலங்களில் இவங்களால் பெற்றுக் கொடுக்க முடியுமா? அரசு அரசும் தனக்கான நதிநீர் உரிமையை கேட்குது எனக்கு கொடுங்கன்னு, ஆனால் தேடி தேடி தமிழர் வீடுங்க தாக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்படுற நிகழ்வுகள் நிகழ்வு. கர்நாடகாவில், ஆந்திராவில், கேரளாவில், பீகாரில், குஜராத்தில், மகாராஷ்டிராவில், மராட்டியத்தில் என் மக்கள் போய் வரிசை நின்று அந்த ரேஷன் கடை காட்டி பெற முடியுமா? யார் வேணாலும் போய் பெறலாம் இந்தியாவில்னா, நாங்கள் போய் நான் போய் பெற முடியுமா? அந்த வாய்ப்பு இருக்கா? ஆக பெரும் ஜனநாயகம் இங்கே மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கோடி வட இந்தியன்னு வந்திருக்கான், அவன் வாங்கின போனக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே எங்கள் அம்மா அக்காலாம் போயிட்டு பருப்பு இல்லைப்பா மண்ணன் இல்லைப்பான்னு ரேஷன் கடை வாசல் வரை போயிட்டு திரும்பிட்டு இருக்காங்க. இது ஒரு அடிமை அரசு. பாரதிய ஜனதா என்ன கொண்டு வருதோ அதை எதையுமே எதிர்க்காது, அப்படியே செயல்படுத்தும். பாரதிய ஜனதா ஆளுகிற அந்த கட்சி ஆளுகிற மாநில ஆட்சி போல தான் இது இயங்கும். அதில் நம்ம இது பேசுறதுல அர்த்தம் இல்லை.